ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த தளபதி 68 படத்தோட பூஜை வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஏன் ப்ரோ வீடியோ லேட் அப்படின்னு கேட்பீங்க. ஒன் மோர் வாட்ச் லியோ. ஸோ இன்றைக்கி 9 AM பார்த்தோம்னா லியோவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், அதான் போய் மூவி பார்த்துட்டு வந்தேன். 3 டேஸாகவே பார்த்தோம்னா லியோவுக்கு டிக்கெட் தான் தேடிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல, எல்லாமே ஹவுஸ்ஃபுல் சோர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி 9 AM தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ புக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட்டு. ஸோ இப்போ தளபதி 68 படத்தோட பூஜை வீடியோ பற்றி பேசலாம். யோனவர்களோட ஒரு மாசான பிஜிஎம்ல பார்த்தோம்னா தளபதி 68 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்ம தளபதி எல்லாம் சான்ஸே இல்லை, டீஷர்ட் போட்டு செம்ம ஸ்டைலிஷாக வந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லும். அப்புறம் கேஸ்டிங்கும் பார்த்தோம்னா இந்த வீடியோவிலே கிளிக் பண்ணி காட்டிட்டாங்க ஆன் போர்டு அப்படின்னு. யார் கம்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த காஸ்டிங் தான் உள்ளே வந்திருக்காங்க, நம்ம ஆல்ரெடி அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே பார்த்தோம்னா பிரசாந்த் அண்ட் மோகன் அவர்கள் தான். இவங்க என்ன தான் கமிட் ஆகிருக்கிறது கன்ஃபார்மாக நம்ம நியூஸ் கிடச்சிருந்தாலும் கூட அஃபீஷியலாக பார்க்குற வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ மோகன் பிரசாந்த் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா படத்தில் இருக்காங்க. அடுத்தது ஸ்னேகா மேம் பார்த்தோம்னா இதில் வந்திருக்காங்க. ஸ்னேகா பார்த்தோம்னா இந்த படத்தில் கமிட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லைலா பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று, டாக் பண்ணாலும் கூட பெரிய அளவில் போல. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா இவங்க தான் ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பிரபுதேவாரிலும் பார்த்தோம்னா படத்தில் கமிட் ஆயிருக்காரு, இதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபு இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, விடிவி கணேஷ் அவர்கள் உள்ள வந்திருக்காரு, அதே மாதிரி அஜ்மல் அவீர் வந்திருக்காரு, அப்புறம் பிரேம்ஜி சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறமா 68 படத்தில் வந்து வெங்கட் பிரபுவோட மொத்த டீமும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா மிச்சி சிவா தான் மிஸ் ஆகிட்டார், அவர் பார்த்தோம்னா இதுக்கு பூஜையில் கலந்துக்கலையா ஒரு வேலை இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல. அவர் மேபி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், காமெடிக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் பஞ்சம் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மீனாட்சி சௌந்தரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம ஜெயராம் சார் வந்து உள்ளே வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வரும். ஸோ பூஜை கூட பார்த்தோம்னா கேரளாலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஸ்டண்ட் மாஸ்டராக பார்த்தோம்னா திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா டிஓபி பார்த்தோம்னா சித்தார்த் நுனி அவர்கள், இவங்க பார்த்தோம்னா வெந்து தணிந்தது காடு படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து கேப்டன் மில்லர் தனுஷோட படத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா வெங்கட் பிரபு இவ்வளோ காஸ்டிங் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஒரு சில பேர் பார்த்தோம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க, எல்லாருமே உள்ளே இருக்கிருக்காரு. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த ஒரு சீனுமே பார்த்தோம்னா கட் பண்ணி தூக்காமல் அதே மாதிரி பார்த்தோம்னா இதை வந்து இது எதுக்கு வந்துட்டு போனாங்க, வந்துட்டு போன மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வராமே இருக்கலாமே அப்படின்னு மாதிரி சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே சீன் பை சீன் பார்த்தோம்னா காட்சிகள் கொடுத்துட்டார் அப்படின்னு நல்லாயிருக்கும். பார்க்கலாம். கஸ்டடி படம் பார்த்தோன்னே அவருக்கு சரியாக போகாத காரணத்தினால இன்னொரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இவர் இருக்காரு. அதுவும் தளபதி வச்சு பண்ணும்போது இவ்வளோ காஸ்டிங்கெல்லாம் உள்ளே இறக்கியிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெயிட்டான ஸ்டோரிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு கேரக்டருக்கும் பார்த்தோன்னா சீன் வந்து இந்த இடத்துல சொதப்பிடாமல் எல்லாருமே படத்தில் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டார் அப்படின்னாலே போதும், படம் ஹிட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக முக்கியமாக மோகன் சார்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல்டுக்குள்ளே வர மாதிரி தெரியுது. எது ரெண்டு படம் பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ இந்த படத்து மூலமாக உள்ளே வராரு அப்படின்னா அவரோட பேரெலாம் டேமேஜ் பண்ணாமல் கொடுத்துடணும். அதே மாதிரி பிரசாந்த் சாரும், பிரசாந்தும் தளபதியும் பார்த்தோம்னா ஈக்குவலாக வளர்ந்தவங்க தான். ஆனால் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிற கொடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ தளபதி எந்த ரேஞ்சில் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு பின்னாடி வந்தவளாக வளர்ந்துட்டானே அப்படிங்கிற ஒரு ஈகோலாம் இல்லாமல் தளபதி கூட நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக பிரசாந்த் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கும் பார்த்தோம்னா கேரக்டர் வைஸாக வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். வெங்கட் பிரபு காஸ்டிங் வாவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு, அதே மாதிரி சீன்ஸும் பார்த்தோம்னா கேரக்டரும் அப்படியே கொடுத்துட்டார் அப்படின்னா செம்ம ஹாப்பி. ஸோ வெங்கட் பிரபு இதை பண்ணுவார்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.